தமிழக சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சபாநாயகரிடம் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதிமுகவினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை தேர்ந்தெடுத்து அதிமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அமர்ந்திருந்தார். இது தொடர்பாக அதிமுக தரப்பில் சபாநாயகரை சந்தித்து பல முறை கோரிக்கை விடுக்கப்பட்டதோடு பல கடிதங்களும் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட சபை நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் தன்னுடைய முடிவிற்கு உட்பட்டது என சபாநாயகர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய அவர், எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக பல முறை கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் எதிர்கட்சித் தலைவர் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். எனவே எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போது பேசிய சபாநாயகரை பொறுத்தவரையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று சட்டப்பேரவையில் ஓபிஎஸினுடைய இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸிற்கு இரண்டாவது வரிசையில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அருகே இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மனோஜ் பாண்டியனுக்கு ஆர் பி உதயகுமார் அமர்ந்திருந்த இடம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக நீண்ட நாட்களாக அதிமுக தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸினுடைய இருக்கை இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸிற்கு இரண்டாவது வரிசையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.